ஜீவநீரோடை ஊழியங்கள் விளங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. வேறுபாடு எப்படி? நீதியற்றவர்கள் நிறைந்த ஒரு சமுதாயத்தில் நோவா என்ற வேதாகம மனிதன் நீதிமானாக வாழ்ந்தான். உண்மையற்றவர்கள் பெருகி போன ஒரு ஊரிலே அவன் உண்மை உடையவனாக இருந்தான். ஒழுக்கத்தை குறித்து சற்றும் கவலை இல்லாதவர்கள் நடுவில் நோவா ஒழுக்கம் உடையவனாக இருந்தான். குணாதிசய நிலைகளில் இருளடைந்து போன மக்களின் நடுவில் அவன் குணநிலைகளில் ஒரு வெளிச்சமாக விளங்கினான். அவனால் ஒரு வேறுபாட்டை, வித்தியாசத்தை உருவாக்கி தேவனுடைய பார்வையில் நீதிமானாக விளங்க முடிந்தது. இதற்கு காரணம் என்னவென்பதை வேதாகமம் தெளிவாக கூறுகின்றது. அவன் பக்தி நாட்டமுடையவனாக அல்லது தேவனை வழிபடுகிறவனாக இருந்ததால் மட்டும் அவ்விதம் வேறுபாடு உடைய ஒரு நல்ல வாழ்க்கையை வாழவில்லை. அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் என்று வேதம் கூறுகிறது. அதாவது அவன் தேவனோடு தனிப்பட்ட உறவும் பழக்கமும் நெருக்கமும் உடையவனாக இருந்தான். இதுவே அந்த வேறுபாட்டிற்கு காரணம். நாம் எவ்வளவு பக்தியா இருக்கின்றோம், எப்படி ஆராதிக்கின்றோம், எவ்வளவு காணிக்கை கொடுக்கின்றோம், எவ்வளவு ஊழியம் செய்கின்றோம் என்பதை விட நாம் வாழும் இந்த பாவ உலகில் எந்த அளவு பரிசுத்த சாயல் உள்ள வித்தியாசமான வாழ்க்கை வாழ்கின்றோம் என்பதே முக்கியமானது. ஆனால் அந்த வித்தியாசத்தை பக்தியோ வழிபாடுகளோ ஆராதனைகளோ ஊழியங்களோ ஏற்படுத்த முடியாது. தேவனோடு நமக்கு ஏற்படுகின்ற தனிப்பட்ட உறவும் நெருக்கமும் தான் அதனை ஏற்படுத்த முடியும். சபைகள் நம்மை மாற்றி விடாது, ஜப கூடுகைகள் நம்மை மாற்றி விடாது, தேவ ஊழியர்களின் தொடர்புகள் நம்மை மாற்றி விடாது, அதிகமான ஊழிய ஈடுபாடுகளும் நம்மை மாற்றி விடாது. தேவனோடு நடக்கவும் அவரோடு பழகவும் அவரோடு நெருங்கி வாழவும் நமக்கு ஒரு தனிப்பட்ட ஆர்வமும் ஆசையும் வேண்டும். அது ஒரு தாகமாகவும் பசியாகவும் மாற வேண்டும். அந்த உறவும் பழக்கமும் நெருக்கமும் தான் நம்முடைய இருதயங்களின் உட்பகுதியில் ஊடுருவியும் நம்மையும் நம்முடைய குணங்களையும் நம்முடைய வாழ்க்கை நடைமுறைகளையும் மாற்றி அமைக்கும். இந்த அனுபவத்தை நாடாதவர்களும் அடையாதவர்களும் பலவித பக்தியான நடவடிக்கைகளால் தாங்கள் ஆன்மீகத்தில் இருப்பது போன்ற ஒரு திருப்தியை பெற முடியுமே அன்றி வாழ்க்கையில் பரிசுத்தமான வேறுபாடுகளை உருவாக்க முடியாது. பக்தியாக வாழ்வதற்கும் பரிசுத்தராகிய தேவனோடு வாழ்வதற்கும் இடையில் உள்ள வேறுபாட்டை அறிந்தவர்களால் தான் வாழ்க்கையில் பிறர் நடுவில் வேறுபாட்டை ஏற்படுத்த முடியும். சிந்தனைக்கு: நாலு பேரை நல்லவனாக்க முடியாவிட்டாலும் நாலு பேருக்கு நடுவில் நல்லவனாக வாழ்ந்து காட்டலாமே. நாலு பேரை நல்லவனாக்க முடியாவிட்டாலும் நாலு பேருக்கு நடுவில் நல்லவனாக வாழ்ந்து காட்டலாமே.